பாருங்க அஜித் பொற்கோ எஸ் பொற்கோ வந்தாச்சு அந்த படத்தோட ரிவ்யூ கூட வந்திருக்காங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பொங்கல் வந்தாச்சு, இந்த பக்கம் தலை பொங்கல் தான், இந்த பக்கம் தலைவர் பொங்கல் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போயிட்டு இருக்கேன். இந்த டைம்ல இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தலை பொங்கல் பத்ரோ. இப்போ பார்க்க போற படம் விஸ்வாசம். சிந்தன ரத்தத்துக்கு சொந்தம் வராமலே போயிடும். படத்துக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே விஸ்வாசங்க. யாருக்கும் யாருக்கும், எஸ் ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும், அஜித்துக்கும் நம்ம சிவாவுக்கும், வி வெற்றி கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் விஸ்வாசம் படத்துலையும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. டைரக்டர் சிவாவோட இயக்கத்தில் அஜித் நடிச்சுள்ள படம் தான் விஸ்வாசம். இந்த படத்தோட கேஸ்ட் முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து தம்பி ராமையா, ரோபோ சங்கர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்ஷி அகர்வால், நயன்தாரா, மிஸ் பண்ண முடியாதுல்ல, எஸ் நயன்தாரா, விவேக், கோவை சரளா, ஜெகபதி பாபு, ஹனிகா, வேவி ஹனிகா, மைம் கோபி, இந்த மாதிரி பெரிய பட்டால் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு வேறு இருக்கார் இந்த படத்தில், காமெடிக்கு சொல்லவே வேணாம். ஓகே, இந்த படத்தோட கேமராமேன் யாருங்க, யாரா இப்படிலாம் யோசிக்க வேணாம், சிவா அஜித் அப்படின்னு சொன்னோடனே கேமராமேன் வெற்றி தான். எடிட்டர் யாருங்க, இவர் தாங்க. போன வாரம் இல்லைங்க, போன மாதத்துலேருந்தே பட்டையை கிளப்பிட்டுருக்கார். போன மாதம் ரிலீஸ் ஆன அஞ்சு படத்துக்கு இவர் தான் எடிட்டர். யாசி இந்த படத்தோட எடிட்டர் ரூபன். ஹார்ட் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லன் தான். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தோட கதை என்னப்பா அப்படி தானே கேட்குறீங்க. இந்த படத்தோட கதை சொல்லணும்னா, ஒன்று விஸ்வாசம், அந்த படத்தோட கதை தானே கேட்குறீங்க, அதை தாங்க சொல்கிறேன். விஸ்வாசம், ஃபேமிலி, அழுக, ரொமான்ஸ், அதான் லவ், பயங்கரமான சென்டிமெண்ட், இது எல்லாம் கலந்தது தான் இந்த படம். ஒரு கிராமத்து பாணியிலிருந்து அப்படியே ஒரு பாம்பேக்கு போயிட்டு அந்த சிட்டியும் பார்க்குற ஒரு அற்புதமான படம். இந்த பக்கம் கிராமத்தையும் பார்ப்போம், இந்த பக்கம் பாம்பேவையும் பார்ப்போம். செம அற்புதமான படம். கிராமம்னு சொன்னோடனே இன்னும் கிராமம் ஆகணும், மதுரையில் ஆரம்பித்து பாம்பே வரை, இதுதாங்க இந்த படம். விஸ்வாசத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நயன்தாராவும் அஜித்தும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏன் பிரிகிறாங்க, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் அந்த அனிகா, அவங்க எப்படி ஒன்றா செய்கிறாங்க, திரும்ப ஏன் பிரிகிறாங்க, ஏன் ஒன்றா செய்கிறாங்க, இதுதாங்க கதை. இதில் வந்து செம்மையான ரொமான்ஸ், அழகான சென்டிமெண்ட், அதாவது ஆனந்த யாழை நீட்டிக்கிறாயின்னு ஒரு பாட்டு வந்தது, அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு பாடல் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நமக்கு அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அந்த கண்ணான கண்ணே பாடல், பாடல் வந்து யூடியூப்பில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வியூஸ் வந்தது, செம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம், நிறைய பேர் அப்படி முணுமுணுத்துட்டு வந்திருப்போம். பட் விஷுவலில் பார்க்கும்போது உண்மையாலே விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். அஜித், ஓகே பேக் டு அஜித் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், வில்லன் வாலியில் ஆரம்பித்து அட்டகாசம் அமர்க்களம் வரைக்கும் எல்லா அஜித்தையும் பார்க்குற மாதிரி இருந்தது. வேட்டி கட்டி கிராமத்தை அஜித் அந்த ஒயிட் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பரில் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம், அதுவும் இந்த படத்தில் இருக்குது. பட் கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் ஃப்ளாஷ்பேக்கில் அஜித் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய அஜித்தை நம்ம பேக் டு அஜித் அப்படின்ற மாதிரி லவ்வபுளாக இருக்கார், ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கார். ஓகே, வீட்டுக்கார் இந்த ரிவ்யூ பார்ப்பார், அதனால் இதோடு நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் நயன்தாரா, வாவ் சம் அமேசிங், அவங்க ஆல்ரெடி அழகு தான், இதில் இன்னும் கொஞ்சம் அப்படி கூடலாக இருக்க மாதிரி இருக்க அழகு. அவங்கள பற்றி இன்னும் அதிகமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் வீட்டுக்கார் பிரச்சனை இல்லை, விக்னேஷ் சிவன் பிரச்சனை, அதனால் இவங்களையும் அப்படியே நிறுத்திக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே யோகி பாபு, ரோபோ சங்கர், தம்பி ராமையா இவங்களோட கூட்டணியில் சம் அட்டகாசமாக இருக்குது. ரோபோ சங்கர் அவ்வளோ அழகாக நம்ம அஜித்க்கு இங்கிலீஷ்லாம் சொல்கிறாரு, இங்கிலீஷ் வேர்ட்கான அர்த்தம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் விவேக்கும் கோவை சரளாவும் பட்டையை கிளப்பியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் செம்ம சென்டிமெண்ட். ஆனால் சிவா சார் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோவம், என்ன தெரியுங்களா, அஜித்தையே நீங்கள் அழ வச்சிட்டீங்க, எங்கள் தலை அஜித் அழும் போது அப்படியே தியேட்டரில் இப்படியும் சுற்றி பார்த்தா, ஏ ஒரு சிலர் கச்சி பற்றி இப்படி லைட்டாக தொடச்சிக்கிறாங்க, ஒரு சிலர் அடி அழுலையே அவங்க அப்படி அப்படி தொடச்சிக்கிறாங்க. சில ஃபோனை பார்த்துட்டு ஐயோ நம்ம அழுவது யாருக்கா தெரிஞ்சிருமா அப்படி பார்க்குறாங்க. மேக்ஸிமம் 99% அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் அழுகுறாங்க. ஐயோ பொங்கலுக்கு அப்போ அழ வைப்பாங்களா, அப்படி கிடையாது. பயங்கரமான சென்டிமெண்ட்டான ஒரு அழகான லவ்வபுளான செம்ம கெமிஸ்ட்ரியான ஒரு படம். அஜித்துன்னு சொன்னோடனே ஃபைட்டு மாசு எல்லாமே இருக்குது. தலைக்கு உண்டான மாசு, அவருக்கு உண்டான அந்த ஃபைட் சீன்ஸு, ரொமான்ஸு, சாங், அதை விட டான்ஸ் ஆடியிருக்கார் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒரு ரெண்டு சாங்க்கு பயங்கரமாக டான்ஸ் ஆடியிருக்கார், பயங்கரமானா எப்படிங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் போய் தியேட்டரில் கண்டிப்பாக படமாக பாருங்கள். ஓகே, இதில் தரமான வில்லனும் கூட, ஜெகபதி பாபு தான் வந்து இதில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் ஏன் வில்லனாக மாறினார், அவர் பொண்ணு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கும் அஜித் பொண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, அதனால் வில்லனாக மாறி இருப்பாங்களா, இவங்க தான் பிரிஞ்சுட்டாங்களே, எப்படி அப்புறம் வில்லன் அஜித்தை ஃபேஸ் பண்ணி வராரு, இதெல்லாம் தாங்க ஸ்டோரி. தயவு செஞ்சு போய் பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். மெயினாக இதில் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும், நம்ம மியூசிக் டைரக்டர் இமான் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டன்ற மாதிரி, அவ்வளோ வெயிட்டாக இருந்து வெயிட்டை கம்மி பண்ணிட்டு வந்தார். இப்போ வந்து அவரோட மியூசிக் சொல்லுன்னா அப்படியே பறக்க விட்டுருக்காரு. ஏன்னா ஃபைட் சீன்ஸ்லேருந்து, எமோஷன் சீன்ஸ்லேருந்து, டான்ஸு, சாங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பக்காவாக மியூசிக் போட்டிருக்காரு இமான் சார். தேங்க்யூ வெரி மச். இந்த பொங்கல் கண்டிப்பாக தலை பொங்கலாகவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த ரிவியூவில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி டாடா பைபி சொல்கிறது உங்கள் ஆர்ஜே பொற்கோ.
வணக்கம். ஐயோ இருங்க, கேமராமேன் படத்தோட நெகட்டிவ் சொல்ல சொல்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறீங்க, யோசிச்சுட்டு வந்துடுறேன். டைம் இல்லையா? படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், படத்தை போகிறோமா பார்க்குறோமா, ஒரு என்ஜாய் பண்ணுறோமா, என்டர்டைன்மெண்ட் ஆகிறோமா, அதே மாதிரி தலையோட மாஸ்லாம் பார்க்குறோமா, இது எல்லாமே பக்காவாக ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக இருக்குது. அதையும் தாண்டி நான் எரர் கண்டுபிடிப்பேன். நான் அதுக்கு தான் படத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக எரர் கண்டுபிடிப்பீங்க. அந்த எரரை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இதில் இதான் எரர்னு. சொல்கிற அளவுக்கு பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை இந்த படத்தில். ஃபேமிலியோடு போய் ஜாலியாக இருந்த பொங்கலில் இந்த படத்தை பாருங்கள். டடா, பபாய்.